ஹலோ காய்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் தான் உங்கள் சித்து. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னொரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்து என் ஃப்ரெண்டு மூலியமாக கேள்விப்பட்டு நான் இங்கே வந்திருந்தேன். அதுமே தெரியும், நாங்கள் கன்னியாகுமரி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் கிட்டே இந்த இடம் அமைஞ்சிருக்குது. இந்த இடம் எதுக்கு அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அது எந்த இடம்னு உங்களுக்கு சொல்லிடுறேன்னு, மத்தூர் தொங்கும் தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தோட பேர். ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் எல்லாம் ஞாபகம் வருதா, 1966 வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து ஐயா காமராஜர் ஐயா இருக்கும்போது தேவைக்காக இந்த தொட்டியை வந்து கட்டியிருக்காங்க. அது எதுக்காக கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலையிலேருந்து தண்ணி எடுக்க வரணும்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுன்னா, பின்னாடி வந்து ஒரு பக்கெட் மாதிரி வச்சுட்டு அதை தூக்கிட்டு இந்த மலைக்கு வந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்துருக்காங்க. ஸோ அதை வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தொங்கும் தொட்டி வந்து சரிவாக அப்படியே ஸ்லாண்டிங்காக போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மலையில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து அப்படியே சீக்கிரம் கீழே போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா போட்டு 1966 கிட்டத்தட்ட இதுக்கு பார்த்திங்கன்னா 12.90 lakhs அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் செலவாயிருக்கு. எப்போ 1966 அதை கட்டும்போதே அவ்வளோ செலவாயிருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு உங்களுக்கு இடம்லாம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன், நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கே பார்க்கும்போதே ஆர்வமாக இருக்குது உள்ளே போய் பார்க்கணுன்னு. ஸோ உள்ளே போய் காட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சரி, நான் வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் என்ட்ரன்ஸு. ஸோ இந்த மலை தான், இந்த மலையில் வந்து சில மக்கள் இருப்பாங்க. தென் வந்து இதை கிராஸ் பண்ணி அந்தாண்ட பண்ணிங்கன்னா இங்கே ஒரு மலை காடு மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இந்த மலையில் மலைவாழ் மக்கள் வந்து இந்த சைடு வந்து தண்ணி வேணும், ஆக்சுவலி இங்கேருந்து தண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க இங்கே வந்து ஒரு கோணி மாதிரி பின்னாடி கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி வந்து எடுத்துகிட்டு வருவாங்களாமா இந்த சைடு. ஸோ இது வந்து எவ்வளோ நாள் தான் இதே மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததை பார்த்துட்டு 1966 இந்த திட்டம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இடம் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கா அவங்களுக்கு, அப்படியே க்ரீனிஷாக இயற்கையாக அப்படியே பச்சை பசேல்னு. ஸோ இப்போ தான் நம்ம மெயின் என்ட்ரன்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். மாத்தூர் தொட்டி பாலம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கங்க. அங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெருந்தலைவர் காமராஜர் கட்டப்பட்ட மாத்தூர் தொட்டி பாலம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா. அருவிக்கரை ஊராட்சி அன்புடன் வரைக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ நானும் பார்க்கிறேன், நம்ம சைடில் வந்து தண்ணி வந்துட்டுருக்குது, அந்த தண்ணி தான் வந்து உள்ளே வந்து அந்த தொட்டி பாலத்து மேலே போகிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுதான் அது தமிழ்நாடு எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் பில்டின் பெருந்தலைவர் காமராஜர், இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். ஸோ ஓகே, நம்ம இப்போ உள்ளே போகலாமா? ஐஸ், இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டேன், அந்த இடத்துல தான் இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ பின்னாடி தான் என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து இப்படி உள்ளே வந்தீங்கன்னா அந்த தொட்டி பாலம் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு காட்டட்டுமா? வெயில் தான் ரொம்ப ஓவர் அடிக்கு பார்த்தீங்களா, தண்ணி தெரியுதா? இந்த தண்ணி அப்படியே போகுது. அங்கே பின்னாடி வந்து மலை மேலேருந்து அந்த தண்ணி வருது. அந்த தண்ணி அங்கே ஒரு பாலம் இருக்குது, அந்த பாலத்தில் அப்படியே இந்த தண்ணி வந்து இங்கே இருக்கிற தொட்டி பாலத்தில் இந்த தண்ணி தான் போகுது. ஸோ வெயில் வந்து நீ செமையாக அடிக்குதுங்க இந்த இடத்துல. கன்னியாகுமரியில் மழை வரும்னு நினச்சிட்டு புயல் அது இதுன்னு சொன்னாங்க, கடைசியில் இங்கே வந்து பார்த்தா செம்ம வெயில். ஒரு 40 கிலோமீட்டரா 40 கிலோமீட்டர் சம்திங் இந்த இடம் வர்றதுக்கு தெரியுதா? அப்படியே அங்கேருந்து அந்த தண்ணி அப்படியே வருது, வந்துட்டு அப்படியே அந்த தொட்டி பாலத்தில் போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு போய் காட்டுறேன். ஸோ கொஞ்சம் அந்த வெயிலில் இடம் தெரியல அப்படின்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ நல்லா எடுத்து காட்டணுமோ அந்தளவுக்கு நான் செமையாக எடுத்து காட்டுறேன். அதுக்கு தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தோம். டூரிஸ்ட் பிளேஸாகவே மாற்றிட்டாரு, ஒரு பாலத்தை கட்டி. நம்ம மேட்டூர் டேம் எப்படி சேலமில் இருக்குது, டேம் கட்டி அதை பார்க்குறதுக்குன்னே கூட்டம் தனியாக வர ஆரம்பிச்ச மாதிரி இந்த தொட்டி பாலம் கட்டி மக்கள் வந்து கூட்ட கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்மளும் வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு. பார்த்துட்டிங்களா தண்ணி, இந்த தண்ணி அப்படியே வந்து தான் இந்த பாலத்துக்குள்ளே வருது. எக்ஸைட்டிங்காக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம். சரி, இப்போ என் மூஞ்சை பார்த்துருந்தா உங்களுக்கு போர் அடிக்கும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே திருப்பி அந்த தொட்டி பாலத்தை அப்படியே ஒரு சினிமேட்டிக் வியூவில் காட்டுறேன், நான் காட்ட முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன், நீங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
ஃபுல்லாக காடுங்க சுற்றி, நடுவில் சின்னதாக இந்த பாலம், கிட்டத்தட்ட 381 மீட்டர் செக் பண்ணது அப்படி தான் வந்துச்சு, 381 மீட்டர்ஸ் ஆக்சுவலி. இங்கேருந்து அந்த கடைசிக்கு அங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த முக்கில், இப்போ ஜூம் பண்ணால் கூட அந்த ஜூம் போகாதுன்னு நினைக்கிறேன், 381 மீட்டர்ஸ். ஸோ அந்த கடைசியில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். அந்த சைடு போனோம்னா அப்படியே போயிட்டு படி வழியாக ஏறி இங்கே கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா படி, இதுதான் வந்து கீழே போகணும். அப்படியே அங்கே போயிட்டு சுற்றிட்டு இறங்கிட்டு இது வழியாக ஏறி மேலே வந்துட்டிங்கன்னா அப்படியே அந்த வழியாக போயிடலாம் வெளியே. ஸோ இப்போ நம்ம நடந்த வழியே வந்த வழியிலே தான் நம்ம வெளியே போகணும். பார்த்துக்கிட்டிங்களா, இதுதான் வந்து காமராஜர் ஐயா கட்ட அந்த தொங்கும் பாலம், தொட்டி பாலம், அது எதோ சொல்கிறாங்க இங்கே லாங்குவேஜில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க. பட் நம்ம வந்துட்டு அந்த தொங்கும் பாலம்னே சொல்லலாம், தொட்டி பாலம், தொட்டி பாலம், சாரி மனுஷங்க, தொட்டி பாலம்னே சொல்லலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல, நல்லா தானே இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்களே, அந்த காலத்திலே இதை கட்டுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ செலவாயிருக்குன்னா 12.90 லேக்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. எப்போ 1966 இந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துக்கு பாருங்கள், 19 லேக்ஸ் செலவு பண்ணாங்கன்னா எவ்வளோ பெரிய பாலம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயமாக இருக்குது எனக்கு. ஸோ சுற்றி நான் சென்டரில் போயிட்டு, சென்டரில் போய் நின்றுக்கிறேன் ஃபஸ்ட்டு, சென்டரில் போய் நின்றுக்கிட்டு அப்படியே சுற்றி காட்டுறேன், அதை பார்த்து எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்களேன். சரி ஓகே, இப்போ நம்ம அந்த தொங்கும் தொட்டியோட சென்டருக்கு வந்துட்டோம், நான் உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு 26 பில்லர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் அந்த தொட்டி பாலத்தை தாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 26 பில்லர்ஸ் வந்து கீழே இருக்குது. அந்த பில்லர்ஸ் வந்து நான் உங்களுக்கு போய் காட்டுறேன், காட்டிட்டு அதையும் பாருங்களேன், இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை அந்த 26 பில்லர்ஸ் தான் தாங்கிட்டுருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். கைஸ் இதுதான் அந்த ஃபுல் வியூ ஆஃப் திஸ் தொட்டி பாலம். இப்போ நம்ம மேலே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க, முடிஞ்சளவுக்கு நான் எவ்வளோ நல்லா எடுக்க முடியுமோ அப்படி நல்லா எடுத்து காட்டியிருக்கேன். கீழே தெரிகிற பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 பில்லர்ஸ் இருக்குது இதை தாங்கி பிடிக்கிறதுக்கு, இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசிக்கு. இப்போ நம்ம நடுவில் வரைக்கும் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம், அதை நீங்களே பார்த்தீங்க, எடுக்கிறதுக்கே ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு, ஏன்னா அவ்வளோ ஹைட்டில். இப்போ நான் ஜூம் பண்ணுறேன், நீங்களே பாருங்களேன் அது எந்த கடைசி வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த கடைசிக்கு போனி. பட் நம்ம அந்தாண்ட சைடு இறங்கலாம், பட் அந்தாண்ட இறங்கி வந்தீங்கன்னா பயங்கரமாக சுத்த அப்படி இருக்கிறதுனால நான் வந்து இந்த வழியாக வந்துட்டு உங்களுக்கு வந்து அதை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வழியாக இறங்கி வந்துட்டேன். பின்னாடி தெரிகிறது அந்த மத்தூர் தொங்கும் தொட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாரி அந்த ஸ்வெட்டாக வர்றதுல ரொம்ப மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது, ஸோ தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து செலவு பண்ணி சேலத்துக்குள்ளேயே உள்ளூர்லேயே அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறத சொல்லாமல் விட்டுட்டு சரி வெளியூர் வரலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்தாச்சு, அண்ட் வீடியோவும் எடுத்தாச்சு, வெற்றிகரமாக சந்தோஷமாக ஆக்சுவலி போயிட்டுருக்குது, சூப்பராக இருக்கா. இதுதான் அந்த மத்தூர் தொட்டி பாலம், 1966 இப்படி கட்டியிருக்காங்கன்னா உங்களால் நம்ப முடியுதா, ஆக்சுவலி என்னாலே நம்ப முடியல, பார்த்தோன்னே தான் வேறு லெவலு வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயும் போல் நீங்கள் கொடுக்குற மாதிரி எனக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. எங்கே போனாலும் வெயில் அடிச்சுன்னு இருக்குது, நம்ம அப்படியே ஒரு நிழல்கிட்ட போகலாம். கண்டிப்பாக நீங்களும் இல்லைன்னா வந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. ஸோ இந்த அளவுக்கு வந்து இப்படி வீடியோ பண்ணிட்டுருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து என் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், அதை நான் வந்து இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ மீண்டும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அண்ட் தென் இஸ் பை ஃப்ரம் சித்து. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.